வணக்கம் மக்களே, கனடாவில் நான் உங்கள் தமிழ்செல்வி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கனடாவில் நம்ம இருக்க பகுதியான ஹாமில்டன் தமிழ் பீப்புளோட வந்துட்டு தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோங்க. ஸோ அதை பற்றின ஃபன் என்டர்டைன்மெண்ட் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. வாங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொரண்டோ தமிழர்கள். கிட்டத்தட்ட கனடாவில் இருக்க 15,000 தமிழ் மக்கள் வந்து ஒருங்கிணைஞ்சிருக்க ஒரு குரூப். அவங்களோட ஒரு இன்னோவேட்டிவாக வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் வந்து இருக்க தமிழ் பீப்புளை கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட ஹாமில்டன் ரீஜனோட இருக்க தமிழ் மக்களோட சேர்ந்து நம்ம தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக கனடா வராங்க இல்லை கனடாவுக்கு நான் வரணும்னு இருக்கவங்களுக்கு, இங்கே வந்தால் வந்து தமிழ் பீப்புள் இருக்காங்களோ என்னமோ ஏதோலாம் பயப்படாதுங்க. இங்கே நிறைய பேர் இருக்கோம், வாங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து டொரண்டோ தமிழர்கள் ஃபேஸ்புக் குரூப் ஆனாலும் சரி, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, அது எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் டவுட்ஸ் கேளுங்க. பலதரப்பட்ட எல்லா துறைகளும் இருக்க நம்மளோட தமிழ் மக்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்ற விவரங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து ஃபங்க்ஷன் உள்ள போயிடலாம். அப்படியே அழகா மலர்களால அலங்கரிச்சு ஒரு சூப்பரான வரவேற்பு கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்வீட்ஸ் நம்பூர் வழக்கப்படி வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் வெண்டாஸ் எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அவங்களோட சர்வீசஸ் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன், இது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க கிட்டத்தட்ட 25 ஃபேமிலிஸ் வந்து வந்திருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 65 பேர் இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து நடந்ததுங்க. இது எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி ஒரு 1/2 hour வீடியோவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா மன்னிச்சிருங்க. Thank you.
செலிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து ஃபுட்ஸ் வந்து எய்தர் செஞ்சு கொண்டு வரலாம், இல்லைன்னா ஸ்வீட்ஸ் கடையில் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கடையில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பாட்லாக் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு பாட்லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசம் வந்து பண்ணிட்டு போனாங்க. எனக்கு பெருசெல்லாம் வந்து சமைக்க தெரியாது. நான் வந்து கோமதிஸ் கிச்சன் சொல்லிட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் வந்து பருப்பு பாயசம் வந்து பண்ணிட்டு போனேன். டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்யூ கோமதிஸ் கிச்சன். ஸோ இதுதாங்க நம்ம மக்கள் எல்லாரும் கொண்டு வந்த பாட்லாக். ஆல்மோஸ்ட் வந்து நான் வீடியோ மற்ற பக்கம் எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, என்னால் இவ்வளோதான் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது.
எல்லாமே சூப்பர் டெலிஷியஸா இருந்துச்சு ஃபுட்ஸ். அடுத்து இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கலரிங் காம்படிஷன் வந்து ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சுங்க. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வந்து கலர் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பாருங்க எவ்வளவு குட்டியான குழந்தை எல்லாம் கலர் பண்ணுதுன்னு. இங்க வந்திருந்த வாண்டு சுட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியா பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது யாரா பண்ணித்தராங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டுமேனு சொல்லி வந்து பார்த்தப்ப நம்ம தம்பி தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப அழகாவும் வந்து குழந்தைங்களுக்கு அவங்க விருப்பப்படுற டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் வந்து பண்ணி கொடுக்குறாரு. இப்ப வந்து ஒரு ஃபிளவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம பாக்குறோம். கனடா போன்ற வெளிநாடுகளில் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த மாதிரி தமிழ் மக்கள் நடத்துகிற ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கும் நம்ம மக்களை பார்த்தோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி வந்து இருக்குங்க. Yeah.
Thank you.
நம்மளோட என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வந்து வேற லெவலா போச்சுங்க. எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க.